அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் இலக்கணம் பார்த்தோம், அதாவது புணர்ச்சி இலக்கணம் பார்த்தோம். இந்த புணர்ச்சி இலக்கணத்தில் புணர்ச்சினா என்ன, புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு வரையறை, அதுக்கப்புறம் புணர்ச்சியினுடைய வகைகள் பார்த்தோம். புணர்ச்சியினுடைய வகைகளில் இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். இயல்பு புணர்ச்சினா என்ன, அதற்கு ஒரு சில உதாரணங்கள் பார்த்தோம். விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன, விகார புணர்ச்சியினுடைய வகைகள், அதாவது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகைகளையும் பார்த்தோம். அதற்குண்டான உதாரணங்களையும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து கடந்த வகுப்பில் உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை தொடங்கணும். இந்த உயிரீற்று புணர்ச்சியில் உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை கடந்த வகுப்பில் ஆரம்பித்து வச்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புணர்ச்சி விதிக்கு முழுமையான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் உடம்படு மெய் புணர்ச்சினா என்ன, அது எவ்வாறு புணரும், எந்தெந்த உயிரீற்று சொற்களோடு எகர உடம்படு மெய்யும், எந்தெந்த உயிரீற்று சொற்களோடு வகர உடம்படு மெய்யும் புணரும் அப்படின்றது மட்டும் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். கவனிங்க, முதல்ல உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்படு மெய், மெய் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. அந்த 18 உடம்படு மெய்யாக செயல்படக்கூடிய சொற்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும்தான் உடம்படு மெய்யாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உடம்படு மெய் அப்படின்னா எது, அது இவை இரண்டும் தான் உடம்படு மெய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 மார்க் க்வெஸ்சனில் கூட கேட்கலாம், உடம்படு மெய்களை கூறுக அப்படின்னு சொல்லி. உடம்படு மெய் ரெண்டு மட்டும்தான், 18 மெய்யெழுத்தில் இந்த 2 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் உடம்படு மெய்யாக செயல்படுது. அது என்னங்க உடன்படு மெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்படாத சொற்களை உடன்படுத்துவதற்காக வருவது. புணர்ச்சி விதியில் சேராத இரண்டு சொற்களை சேர்ப்பதற்காக, அதாவது நிலைமொழியினுடைய இறுதியும் வருமொழியினுடைய முதலும் விட்டு சைக்கும் சேராமல் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை சேர்ப்பதற்காக இவை உடம்படு மெய்களாக செயல்படுகிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். காட்சி அழகு அப்படின்னு சொல்லி ஒரு சொற்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த சொல்லை திருச்சி புணர்ச்சி விதி கூறுக அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம இதை என்ன பண்ணுவோன்னா காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு திருச்சி எழுதுவோம். இதில் இந்த காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை தான் நாம் நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாம் வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். காட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிர் மெய் எழுத்தாக இருக்குது, வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்குது. அவ்வாறு இந்த வருமொழியுடைய முதல் எழுத்து இங்கே வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் இந்த உயிர் எழுத்து இதனோடு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, உடல் அப்படின்னா மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே என்ன எப்படி இருக்குன்னா, ஒரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த உயிர்மை எழுத்து இருக்கும் பட்சத்தில் இதனுடைய ஈற்றில் என்ன தான் எழுத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரீற்று சொல்லுன்னு சொல்லுவாங்க. இதை இதை பிரிச்சிங்கன்னா சி, இதை எப்படி பிரிக்கலாம், இச்சி கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இதனுடைய ஈற்றில் இ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்து தான் இங்கு நிலை கொண்டு இருக்கிறது. அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரீற்று சொல்லாக இருக்குது, வறுமொழியினுடைய முதலெழுத்தும் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாக இருக்குது. அப்போ நிலைமொழியுடைய ஈற்றுலையும் உயிர் சொல் இருக்குது, வறுமொழியுடைய முதல்லையும் உயிரெழுத்து இருக்குது. இந்த நிலைமொழியினுடைய ஈற்றில் ஈன்ற உயிரெழுத்து இருக்குது, வறுமொழி முதல்ல ஆன்ற உயிரெழுத்து இருக்குது. இரண்டு உயிரெழுத்துக்களும் சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேராது. புணர்ச்சியின் போது இரண்டு உயிரெழுத்துக்களும் சேராது. அவ்வாறு இவ்வாறு சேராத உடன்படாத இரண்டு சொற்களையும், உடன்படாத இரண்டு உயிர் சொற்களையும் சேர்ப்பதற்காக தான் இங்கே இந்த உடம்படு மெய்யாக இருக்கக்கூடிய எகரமும் வகரமும் வந்து செயல்படுகிறது. அப்போ இந்த எகரமும் வகரமும் உடம்படு மெய்யாக வந்து செயல்படுது. அப்போ எந்தெந்த உயிரெழுத்து இந்த நிலைமொழியுடைய இறுதியில் வந்தால் எகர உடம்படு மெய் வரும், எந்தெந்த உயிரெழுத்துகள் நிலைமொழியுடைய ஈற்றில் வந்தால் வகர உடம்படு மெய் வரும் அப்படின்றது தான் இந்த விதியில் பார்க்க போகிறோம். இப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. அந்த 12 உயிரெழுத்துக்களில் நிலைமொழி இறுதியில் எந்தெந்த உயிரெழுத்துலாம் வந்து வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து வந்தால் எந்த உடம்படுமை உடம்படுமையாக அங்கே செயல்படாது, யகரம்ன்ற உடம்படுமை செயல்படுமா அல்லது வகரம்ன்ற உடம்படுமை செயல்படுமா அப்படின்றது தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் பார்க்க போகிறோம். அதுக்கு நன்னூலார் என்ன சொல்லியிருக்காருன்னா,
ஒரு விதி வரையறை வச்சுருக்கிறார். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 எந்தெந்த உயிரெழுத்துக்கள்லாம் நிலைமொழியினுடைய ஈற்றில் வந்தால் யகரம் உடம்படுமையாக வரும், எந்தெந்த உயிரெழுத்துக்கள்லாம் நிலைமொழியுடைய ஈற்றில் வந்தால் வகரம் உடம்படுமையாக வரும் அப்படின்றதுக்கு ஒரு சில விதி வரையறை வச்சுருக்காங்க. அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து அந்த விதிக்கு உண்டான எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். இதுதான் அந்த நன்னூலார் சொல்லக்கூடிய விதி. அதாவது ஈஇ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். இந்த விதியில் என்ன சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா, ஈஇ ஐ வழி எவ்வும், அதாவது இந்த 12 உயிரெழுத்துக்களில் இஐ இந்த 3 உயிரெழுத்துக்கள் வந்தால், அதாவது நிலைமொழியுடைய இறுதியில் இ நெடில் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்துக்கள் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் வந்தால் அந்த இரண்டையும் சேர்ப்பதற்காக எகர உடம்படுமை செயல்படும். ஏனைய அதான் இஇ ஐ வழி எவ்வும் இஇஐ வழி எவ்வும் இஇஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்களுக்கும் எகரம் உடம்படுமையாக வரும். எகர உச்செழுத்தானது உடம்படுமையாக வரும். ஏனை உயிர் வழி வவ்வும், அதாவது ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் வகரம்ன்ற உடம்படுமை செயல்படும். இப்போது 12 உயிரெழுத்துக்களில் 3 உயிரெழுத்துக்கள் போக மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் வந்தால் வகரம் தான் உடம்படுமையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் அப்படின்னா பாருங்களேன், இப்போ மீதியும் இருக்கக்கூடிய இந்த 9 உயிரெழுத்துக்கள் அ உ ஏ ஓ ஔ இந்த மீதம் இருக்கக்கூடிய 9 உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அவற்றை சேர்ப்பதற்காக அவற்றை உடன்படுத்துவதற்காக வகர உடம்படுமை செயல்படும். வகரம் என்பது உடம்படுமையாக செயல்படும். அதான் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் அப்படின்றாங்க. அது என்ன ஏமுன் இவ்விருமையும், ஏன்ற உயிரெழுத்து ஏ நெடில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்து வந்தால் எகரமும் வகரமும் உடம்படுமையாக வரும், இரண்டுமே என்ன பண்ணுமா உடம்படுமையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மட்டும் ஏன்ற உயிரெழுத்து நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் எகரமும் உடம்படுமையாக வரும் வகரமும் உடம்படுமைகளாக வரும். அப்போது இஇ ஐ வழி எவ்வும், இப்போ இஇஐ இந்த 3 உயிரெழுத்துக்களும் நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அவற்றை சேர்ப்பதற்காக எகர உடம்படுமை செயல்படும். மீதம் இருக்கக்கூடிய இந்த அ உ ஏ ஏ ஓ ஔ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்துக்கள் வரும் பட்சத்தில் அதற்கு வகரம் உடம்படுமைகளாக வரும். ஏமுன் இவ்விருமையும், ஏன்ற ஒரே ஒரு நெடில் உயிரெழுத்துக்கு மட்டும் எகரமும் வகரமும் உடம்படுமையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கு ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் பார்க்க போகிறோம், கவனிங்க. கவனிப்பா.
இப்போ சேரியாயின் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம். நல்ல கவனிங்க, சேரியாயின் இந்த சொல்லை பிரித்து புணர்ச்சி விதி கூறுக அப்படின்னு சொன்னால் அதை நாம் எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சேரி கூட்டல் ஆயின் அப்படின்னு பிரிப்போம். இந்த சேரி என்பது தான் நிலைமொழி, ஆயின் அப்படின்னு சொல்லக்கூடியது வருமொழி. இந்த நிலைமொழி ஈற்றில் இப்போ உயிர்மெய் சொல் வந்திருக்கு, வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு. இப்போ நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்தில் எது தான் மிஞ்சி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தான் மிஞ்சி நிற்கும். எப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். இப்போ ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர்மெய் சொல்லை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஈ, அப்போ இதனுடைய இறுதியில் ஈன்ற உயிரெழுத்து இருக்குது. வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இரண்டு உயிரெழுத்துக்களையும் சேர்க்க முடியாது, புணர்ச்சியில் இரண்டு உயிரெழுத்தும் சேராது. அவ்வாறு சேர்ந்தால் புணர்ச்சியானது விட்டு சைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நம்மளில் விதி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த நிலைமொழி ஈற்றில் என்ன உயிரெழுத்து வந்தால் அதற்கு என்ன உடம்புடுமைகளாக வரும் அப்படின்னு சொல்லி விதியில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், ஈ இ ஐ இந்த மூன்று உயிரெழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அங்கே இது தான் உடம்புடுமையாக வரும்னு சொல்லியிருக்கோம். எகர ஒற்றெழுத்து உடம்புடுமையாக வரும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல உடம்புடுமை என்ன செயல்படும் பார்த்தீங்கன்னா, சேரி கூட்டல் ஈ கூட்டல் ஆயின். இப்போது இது நிலைமொழி, இது வருமொழி, இது எகர ஒற்றெழுத்து அதான் மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த எகர ஒற்றெழுத்தோடு இந்த ஆன்ற நெடில் உயிரானது சேரும், அதை இணையும் இயல்புடையது. அப்போ ஈ கூட்டல் ஆ என்னவா மாறும், யா அப்படின்னு மாறும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், சேரி யாயின். சரிங்களா. இப்போது இந்த இடத்துல எகர உடம்படுமை வந்திருக்கு. ஏன் எகர உடம்படுமை வந்துச்சு, இந்த நிலைமொழி ஈற்றில் உயிர் சொல்லானது வருமொழி முதலையும் உயிர் சொல் இருக்குது, நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து இருக்குது. என்ன உயிரெழுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈன்ற உயிரெழுத்து அங்கே இருக்குது. அதனால் அது என்ன தான் உடம்படுமையாக வரும், எகர ஒற்றெழுத்தானது உடம்படுமைகளாக வரும். அடுத்தது இந்த ஈ நெடிலுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். கவனிங்க, நீ அதை அப்படின்ற சொல்ல கொடுத்து பிரித்து புணர்ச்சி விதி கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நீ அதை அப்படின்ற சொல்ல நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம், நீ கூட்டல் அதை. கவனிப்பா, இப்போ இதை நம்ம நிலைமொழின்னு சொல்கிறோம், இதை வருமொழின்னு சொல்கிறோம். நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த சொல்லானது நீ, அதாவது உயிர்மை சொல்லாக இருக்குது. வருமொழி முதல்ல ஆயன்ற உயிரெழுத்து இருக்குது, ரெண்டும் சேராது. இது இப்போது இதனுடைய ஈற்றில் என்ன உயிரீற்று சொல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீ அப்படின்றத பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், உயிரெழுத்தாகவும் மெய்யெழுத்தாகவும் பிரிக்கலாம். முதல்ல மெய்யெழுத்து இன், இங்கே ஈ நெடில் இருக்குது. அப்போ இதனுடைய ஈற்றில் ஈ நெடில் இருக்குது, வருமொழி முதல்ல ஆயன்ற உயிரெழுத்து இருக்குது. இரண்டும் உயிரெழுத்துக்கள் புணர்ச்சியின் போது சேராது, விட்டு சைக்கும். இப்போது விதியில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல நிலைமொழி ஈற்றில் ஈன்ற நெடில் எழுத்து வந்திருக்கு. அப்போ என்ன தான் உடம்புடுமையாக வரும், இங்கே என்ன சொல்கிறாங்க, ஈ இ ஐ எகர ஒற்றெழுத்து வரும். அப்போ ஈன்ற இந்த உயிரெழுத்து நிலைமொழி இறுதியில் வந்தால் எகரம்தான் உடம்புடுமையாக வரும். அப்போ இந்த இடத்துல எகர ஒற்றெழுத்து உடம்புடுமையாக வரப்போகிறது. அதாவது உடன்படுதுனா இரண்டும் சேரலை, சேர்ப்பதற்காக எகர ஒற்றெழுத்து வருகிறது. இப்போ இந்த ஆவும் எகர ஒற்றெழுத்தையும் இந்த உயிரெழுத்து ஆகும் ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்து கிடைக்க போகுது. அப்போ எவ்வாறு புணரும், நீ அதை அப்படின்னு புணரும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, எகர உடம்படுமை வந்திருக்கு. ஏன் எகர உடம்படுமை வந்துச்சுன்னா நிலைமொழி ஈற்றில் ஈன்ற ஈ நெடிலானது வந்திருக்கு, வருமொழி முதல்ல ஆன்ற உயிரெழுத்து வந்திருக்கு. அவ்வாறு வந்தால் விதியின் அடிப்படையில் எகரம்தான் உடம்படுமையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்து ஐன்ற சொல்லுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். கவனிங்க, கலையறிவு. இப்போ இந்த கலையறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லை பிரித்து புணர்ச்சி விதி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிரித்து எழுதுவோம்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியாகவும் வறுமொழியாகவும் பிரித்து எழுதுவோம். இதை எப்படி எழுதலாம்? கலை கூட்டல் அறிவு அப்படின்னு பிரித்து எழுதுவோம். இப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஐ, அதாவது ஐன்ற உயிரெழுத்து இங்கே பயின்று வந்திருக்கு. இங்கே வறுமொழி முதல்ல ஆன்ற உயிரெழுத்து வந்திருக்கு. இதில் எங்கே சார் ஐ இருக்குது? லை தானே தெரியுது. இது வந்து உயிர்மை சொல்லுன்னு சொன்னோம். இதை பிரிக்கலாம், எப்படி பிரிக்கலாம்? மெய்யெழுத்தாகவும் உயிரெழுத்தாகவும் பிரிக்கலாம். அப்போ லை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ நிலைமொழி ஈற்றில் ஐ தான் இருக்குது. வறுமொழி முதல்ல ஆன்ற உயிரெழுத்து இருக்குது. ரெண்டு உயிரெழுத்துகளும் சேராது, அப்போது புணர்ச்சியில் உடன்படாது. இவ்வாறு உடன்படாத சொற்களை உடன்படுத்துவதற்காக தான் உடன்படுமைகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எந்த உடன்படுமை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதியின் அடிப்படையில் நிலைமொழி ஈற்றில் ஐயின்ற உயிரெழுத்து இருக்கும் பட்சத்தில் வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தால் அதை சேர்ப்பதற்காக யகரம் தான் உடன்படுமையாக வரும் அப்படின்னு சொல்லி விதி சொல்லுது. அப்போது கலை கூட்டல் யகர ஒற்றெழுத்து அறிவு. அப்போது இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, இரண்டும் சேரக்கூடிய இயல்பு. விதி பார்த்திங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பு அப்படின்ற விதியும் இருக்குது. இப்போது இந்த யகர ஒற்றெழுத்தும் ஆன்ற உயிரெழுத்தும் சேர்ந்தால் நமக்கு ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்து கிடைக்க போகுது. அப்போ புணர்ச்சியின் போது அது கலை அறிவு அப்படின்னு புணருது. அப்போது ஈ ஈ ஐ இந்த மூன்று உயிரெழுத்துக்கள் வந்தால் என்ன தான் உடம்புடுமையாக வருமா? யகரம் தான் உடம்புடுமையாக வரும். இப்போ இந்த யகர ஒற்றெழுத்து தான் உடம்புடுமையாக வரும். இப்போ புணர்ச்சியின் போது எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லை முதல்ல நம்ம நிலைமொழி வறுமொழின்னு பிரிப்போம். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இரண்டும் புணர்ச்சியின் போது சேராது. அவற்றை சேர்ப்பதற்காக உடம்புடுமைகள் செயல்படும். அவ்வாறு உடம்படுமைகள் இரண்டு, அந்த இரண்டு உடன்படுமைகளில் எந்த உடம்படுமை வரும் அப்படின்றதற்கு உதாரணம் விளக்கங்கள் விதிகள் இருக்கிறது. அந்த விதியின் அடிப்படையில் எந்தெந்த உயிரெழுத்துக்கள்லாம் வந்தால் யகர ஒற்றெழுத்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இ ஐ இந்த மூன்று உயிரெழுத்துக்கள் வந்தால் எது மட்டும்தான் உடம்படுமையாக வருமா? யகர ஒற்றெழுத்து மட்டும்தான் உடம்படுமையாக வரும். அப்போ இந்த மூன்று உயிரெழுத்துக்கள் போக மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்கள் வந்தால், மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்களில் அ அ உ இது மாதிரியான ஒன்பது உயிரெழுத்துக்களில் ஏதேனும் மூன்று நிலைமொழி இறுதியில் வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அங்கே எது தான் உடம்படுமையாக வரும்? வகர ஒற்றெழுத்து தான் உடம்படுமைகளாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த யகர ஒற்றெழுத்து வரக்கூடிய இந்த மூன்றுக்கும் உதாரணம் பார்த்தோம். அடுத்து வகர ஒற்றெழுத்து உடம்படுமையாக வரக்கூடிய சொற்களுக்கு ஏதேனும் ஒரு சில சொற்களுக்கு நம்ம உதாரணம் பார்க்குறோம். கவனிங்க, பலவென்று அப்படின்னு ஒரு சொல் எடுத்துருக்குறோம். இதை பிரித்து புணர்ச்சி விதி பார்க்கும்போது எப்படி பிரித்து எழுதுவோம்? பல கூட்டல் என்று கவனிங்களா. இப்போ இதில் பல என்பது நிலைமொழி, என்று என்பது வறுமொழி. இப்போது இந்த பலன்ற நிலைமொழி இறுதியில் லகர எழுத்தானது லகர உயிர்மை எழுத்து இருக்குது. இப்போ இதனுடைய ஈற்றுச்சொல் உயிரெழுத்தாக தான் இருக்குது. வறுமொழியுடைய முதலெழுத்தும் உயிரெழுத்தாக தான் இருக்குது. அப்போ புணர்ச்சியின் போது இரண்டும் சேராது. இந்த இடத்துல எங்கே சார் உயிரெழுத்து இருக்குது? இதை பிரிக்கலாம், இல்லு கூட்டல் அ. அப்போது இதனுடைய இறுதியில் ஆன்ற உயிரெழுத்து இருக்குது. வறுமொழி முதல்லையும் ஏன்ற உயிரெழுத்து இருக்குது. ரெண்டும் புணராது, ரெண்டும் சேராது. அப்போ உயிரும் உயிரும் சேருமா? சேராது. அப்போ ப்ளஸும் ப்ளஸும் சேருமா? சேராது. அப்போது இந்த இரண்டு உயிர் சொற்களும் புணர்ச்சியின் போது சேராது, அதாவது உடன்படலை. அப்போ உடன்படாத சொற்களை உடன்படுத்துவதற்காக தான் உடம்படு மெய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறை இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன தான் நமக்கு உடம்படு மெய்யா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு விதியின் அடிப்படையில் நிலைமொழியினுடைய ஈற்றில் ஆன்ற உயிரெழுத்து இருந்தால், நிலைமொழி இதுதான் நிலைமொழி, நிலைமொழியின் இறுதியில் ஆன்ற உயிரெழுத்து இருந்தால் நமக்கு என்ன தான் உடம்படு மெய்யா வரும்னு சொல்கிறாங்க? வகரம் தான் உடம்படு மெய்யா வரும். வகர ஒற்றெழுத்து தான் உடம்படு மெய்யா வரும். அப்போ இந்த இடத்துல பல கூட்டல் இவு கூட்டல் என்று. அப்போ இந்த இவ் என்பது மெய்யெழுத்து, ஏன்ற உயிரெழுத்து இங்கே வந்து சேரக்கூடிய இயல்புடையது. அப்போ இவ் கூட்டல் ஏ நமக்கு என்னான்னு வே அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே பலவென்று அப்படின்னு போனறோம். இப்போ இந்த இடத்துல
இந்த நிலைமொழியுடைய இறுதியில் ஆன்ற உயிரெழுத்து இருக்குது, வருமொழி முதலையும் உயிரெழுத்து இருக்குது. அப்போ நிலைமொழி இறுதியில் ஆன்ற உயிரெழுத்து வந்தால் இதுதான் உடம்புடு மெய்யாக வரும், வகர ஒற்றெழுத்து தான் உடம்புடு மெய்யாக வரும் அப்படின்னு விதி சொல்லுது. அடுத்தது இன்னொரு சொல்லையும் பார்க்கலாம். மாவிலை இது எப்படி பிரிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மா கூட்டல் இலை. இப்போது நாம் இந்த மூணுக்கும் உதாரணம் பார்த்தோம், அடுத்தது இந்த ஆன்ற சொல்லுக்கும் உதாரணம் பார்த்தோம், அடுத்தது ஆ நிடில் அப்படின்ற சொல்றதுக்கு உதாரணம் பார்க்குறோம். இந்த நிலைமொழி மா, வருமொழி இலை. இலையில் வருமொழி முதல்ல ஈன்ற உயிரெழுத்து இருக்குது. இப்போ இந்த மான்ற உயிர்மெய் எழுத்தில் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் இருக்குது. அப்போ இந்த நிலைமொழியுடைய ஈற்று உயிரெழுத்தாக தான் இருக்குது. எப்படி பிரிக்கலாம் மா நிடில் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம், இம்மு கூட்டல் ஆ. அப்போ இந்த நிலைமொழி இறுதியில் ஆன்ற நெடில் எழுத்து வந்திருக்கு, ஆன்ற உயிர் நெடில் வந்திருக்கு, வருமொழி முதல்ல ஈன்ற உயிரெழுத்து இருக்குது. அப்போது புணர்ச்சியின் போது இரண்டு உயிரெழுத்துக்கள் சேராது. அப்போ இந்த இடத்துல மெய்யெழுத்து இருந்தால் அந்த உயிரெழுத்து வந்து இதனோடு சேரக்கூடிய இயல்பு இருக்குது. அப்போது இதனோட நிலைமொழியுடைய இறுதியும் உயிரெழுத்தாக இருக்குது, வருமொழியுடைய முதலும் உயிரெழுத்தாக இருக்குது. இப்போ புணர்ச்சியில் இது உடன்படாது. அப்போ உடன்படாத சொற்களை உடன்படுத்துவதற்காக உடன்படும் மெய்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நிலைமொழி இறுதியில் ஆ நெடில்ன்ற உயிரெழுத்து இருக்குது. இப்போ ஆ நெடில்ன்ற உயிரெழுத்து இருந்தால் அதுக்கு என்ன தான் உடம்படு மெய்யாக வருன்றது விதி. ஆ நெடிலுக்கு வகர ஒற்றெழுத்து உடம்படு மெய்களாக வரும். இப்போ மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை. இப்போ இந்த ஈயும் இந்த வகர ஒற்றெழுத்தும் இது மெய்யெழுத்து இது உயிரெழுத்து, இவ்வு கூட்டல் ஈ என்னவாகிடும் வி அப்படின்னு மாறிடும். இவ்வு கூட்டல் ஈ வி நமக்கு எப்படி புணரப்போகுது, மா விலை. இப்போ நம்ம எப்படி இந்த இடத்துல வகர ஒற்றெழுத்தை உடம்படு மெய்யாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு விதி சொல்லுது. என்ன சொல்லுது, இந்த மூன்று உயிரெழுத்துக்கு எகர ஒற்றெழுத்தும் மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அதற்கு வகர ஒற்றெழுத்து தான் உடம்படு மெய்யாக வரும் அப்படின்றது விதி. அதன் அடிப்படையில் தான் இது என்ன புணருது, மாவிலை அப்படின்னு சொல்லி புணருது. கவனிங்க, அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பூவழகு இந்த சொல்ல நாம் பிரிக்க போகிறோம். கவனிங்க, பூ கூட்டல் அழகு. அப்போது நிலைமொழி பூ அப்படின்றது நிலைமொழி, அழகு வருமொழி, வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குது, நிலைமொழி ஈற்றுலேயும் உயிரெழுத்து தான் இருக்குது. எப்படின்னு பாருங்கள், பூ அப்படின்ற இந்த உயிர்மெய்யை பிரிக்கலாம், உயிராகவும் மெய்யாகவும் உயிராகவும் பிரிக்கலாம். இப்பு கூட்டல் பூ நெடில். அப்போ இந்த இடத்துல ஊன்ற நெடில் உயிரெழுத்தானது வந்திருக்கு, வருமொழி முதல்ல ஆன்ற உயிரெழுத்து வந்திருக்கு. புணர்ச்சியின் போது நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது, வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. ரெண்டும் சேராது, சேரக்கூடிய இயல்பும் கிடையாது, புணர்ச்சியில் விட்டு சேர்க்கும். அப்போ புணர்ச்சியில் என்ன பண்ணல, உடன்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடன்படாத சொற்களை உடன்படுத்துவதற்கு உடம்படு மெய்கள் இருக்குது. உடம்படு மெய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, எகரமும் வகரமும் உடம்படு மெய்யாக இருக்குது. அப்போ அந்த இந்த இடத்துல எகர ஒற்றெழுத்து வருமா அல்லது வகர ஒற்றெழுத்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதியின் அடிப்படையில் மூன்று எழுத்துக்கு மட்டும் எகர உடம்படு மெய் வரும், மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்கும் வகரம் தான் உடம்படு மெய்யாக வரும். அப்போது மீதம் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை இந்த நிலைமொழி இறுதியில் என்ன உயிரெழுத்து இருக்குன்னு பார்க்குறோம், ஊ நெடில்ன்ற உயிரெழுத்து இருக்குது. அப்போ ஊ நெடில்ன்ற உயிரெழுத்து வந்தால் இதுதான் உடம்படு மெய்யாக வரும், வகர ஒற்றெழுத்து தான் உடம்படு மெய்யாக வரும். இப்போ பூ கூட்டல் வகர ஒற்றெழுத்து இங்கே உடம்புடு இது ரெண்டும் சேரலை, இதை சேர்ப்பதற்காக இந்த வகர ஒற்றெழுத்து வந்திருக்கு. இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், உடம்புடு மெய்ன்னு சொல்கிறோம். இது மெய்யெழுத்து, இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேரப்போகுது. இப்போது இதை மெய்ய உடல்னு சொல்லலாம். அப்போ உடலும் உயிரும் சேரக்கூடிய இயல்பு உண்டு. உடல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தால் அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், உயிர் இருக்கணும். அப்போ இந்த இவ்வு கூட்டல் அ என்னவா மாறும், நமக்கு வ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்தாக மாறும். அப்போ எவ்வாறு புணரும், பூவழகு அப்படின்னு புணரும். இப்போது இந்த உயிரெழுத்துக்கு உதாரணம் பார்த்தோம், இந்த நிலைமொழி இறுதியில் இந்த ஆன்ற நெடில் உயிரெழுத்து வந்தால் எப்படி புணரும்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஊ நெடில் வந்தால் எப்படி புணரும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். கவனிங்க, மேலும் இன்னும் ஒரு சில எழுத்துக்கு உதாரணம் பார்த்துக்கிறோம். இப்போ அந்த ஏ அல்லது ஏ ஓ இது மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்தால், நிலைமொழி இறுதியில் வந்தால்
எவ்வாறு புணரும். அதாவது விதி இதுதான். அதாவது ஒன்பது உயிரெழுத்துக்களில் ஏதேனும் ஒரு உயிரெழுத்தானது நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அதற்கு என்ன தான் உடம்படுமையாக வரும்? வகரந்தான் உடம்படுமையாக வரும். இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும் வந்தால் தான் எகர உடம்படுமை வரும். ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் விதிவிலக்கு, என்ன ஏன்ற நெடில் எழுத்துக்கு மட்டும் விதிவிலக்காக எகரமும் உடம்படுமையாக வரலாம், வகரமும் உடம்படுமையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சொல்லையும் நம்ம பார்ப்போம், கவனிங்க. இது கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல்லை பிரித்து எழுதுவோம். கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரித்து எழுதுவோம். கோவில் எப்படி தான் பிரித்து எழுதலாம், கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரித்து எழுதலாம். இந்த கோ என்பது நிலைமொழி, இல் என்பது வருமொழி. இப்போ வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்குது, நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து தான் இருக்குது. இப்போது நமக்கு பார்ப்பதற்கு இந்த இடத்துல உயிர்மை எழுத்து இருந்தாலும் கூட இதில் எது தான் நிலையில் ஈற்றில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான எழுத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தான் இருக்குது. அதை எப்படிங்க சொல்கிறீங்க எப்படின்னு பாருங்கள். பிரிங்க, கோன்றது உயிர்மை எழுத்து, இது பிரிக்கலாம் எக்கு கூட்டல் ஓ, ஓ நெடில்ன்ற உயிர்மை உயிரெழுத்து நிலைமொழி இறுதியில் இருக்குது. வருமொழி முதல்ல இ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்து வருமொழி முதல்ல இருக்குது. இந்த ஓவும் ஈயும் சேருமான்னு பார்த்திங்கன்னா சேராது. ஏன்னா நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து இருக்குது, வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து இருக்குது, ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேராது. அப்போ சேராத சொற்களை, உடன்படாத சொற்களை, புணர்ச்சிக்கு உடன்படாத சொற்களை, புணராத சொற்களை புணர்ப்பதற்காக உடம்படுமைகள் எகரமும் அகரமும் செயல்படுகிறது. அப்போது விதியின் அடிப்படையில் எந்தெந்த சொற்கள்லாம் வந்தால் என்ன உடம்படுமை வரும் அப்படின்றது விதி. அந்த விதியை நாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். விதி இருந்தால் எளிமையாக என்ன பண்ணிக்கலாம், இந்த இலக்கணத்தை நம்ம கற்றுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஓன்ற உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன தான் உடம்படுமையாக வரும், வகர ஒற்றெழுத்தானது உடம்படுமையாக வரும். இப்போது இந்த யு அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்து, ஈன்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்து, இவை இரண்டும் இணையக்கூடிய இயல்புடையது. இந்த இவ்வு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு எழுத்தும் சேர்ந்து வி அப்படின்னு சொல்லி புணர்கிறது. இந்த இவ்வுன்ற மெய்யெழுத்தும் ஈன்ற உயிரெழுத்தும் சேர்ந்து வி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்தாக தோன்றுகிறது, புணர்கிறது. அவ்வாறு புணரும்பொழுது கோவில் அப்படின்னு சொல்லி மீண்டும் நமக்கு புணருது. அப்போது இவை இரண்டும் புணர்ச்சியில் உடன்படலை, இவை உடன்படுத்துவதற்காக வகர ஒற்றெழுத்தானது செயல்படுகிறது. இப்போ சேராத இரண்டு சொற்களையும் சேர்ப்பதற்காக வர வகர ஒற்றெழுத்து வருகிறது. அவ்வாறு அந்த வகர ஒற்றெழுத்து வகர உடம்படுமை வரும்பொழுது எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வகரம் வரலாம், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் எகரம் வரலாம் அப்படின்றதான் விதிவிலக்கு. இந்த விதிவிலக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடம்படுமை புணர்ச்சியை எளிமையாக கற்றுக்க முடியும். அடுத்தது கடைசியாக, இந்த ஏன்ற உயிரெழுத்து வந்தால் மட்டும் எகரமும் உடம்படுமையாக வரும், வகரமும் உடம்படுமையாக வரும்னு சொல்கிறாங்க. அது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஒரு பெரிய சொல், அதாவது ஒன்றே எண்ணின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே எண்ணின் இது எப்படி பிரித்து எழுதலாம்னா, ஒன்றே கூட்டல் எண்ணின் அப்படின்னு பிரித்து எழுதலாம். கவனிங்க, ஒரே சொல்லில் எகரமும் உடம்படுமையாக வரும், வகரமும் உடம்படுமையாக வரக்கூடிய மாதிரியான எடுத்துக்காட்டு நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லையும் எடுத்துக்காட்டாக எழுதுகிறேன். கவனிங்க, இப்போ இதில் ஒன்றே கூட்டல் எண்ணின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒன்றே என்பது தான் நாம் நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம், எண்ணின் அப்படின்னு சொல்லக்கூடியதை வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமொழி ஈற்றில் உயிர்மை, அதாவது உயிர்மை சொல்லானது இடம்பெறுகிறது. ஈற்று சொல்லாக உயிர்மை சொல் இருக்குது. வருமொழி முதல்ல ஏன்ற உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய உயிர், அதாவது மெய்யெழுத்தானது உயிர்மை எழுத்தானது, அது உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் கூட அதனுடைய ஈற்றில் என்ன தான் நிலை கொண்டு இருக்குது, உயிரெழுத்து தான் நிலை பெற்றிருக்கு. எப்படின்னு பாருங்கள், அதை எப்படி பிரித்து எழுதலாம், ரே இது எப்படி பிரிக்கலாம்னா, இரு கூட்டல் ஏ, ஏ நெடில். இப்போ இந்த இடத்துல ஏ நெடில் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்து தான் வந்திருக்கு. இப்போ ஏ நெடில் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்து நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல ஏதேனும் ஒரு உயிரெழுத்து வந்தால் அது உடம்படுமையில் எவ்வாறு புணரும்
அப்படின்னு சொல்லி விதி சொல்லுது. அதாவது ஏன்ற இந்த உயிர் சொல்ல, அதாவது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் எழுத்தில் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த நெடில் எழுத்தானது நிலைமொழி ஈற்றல் வந்து வருமொழி முதல்ல உயிர் எழுத்து வந்தால் அதற்கு உடம்புடுமைகளாக எகரமும் வரலாம் வகரமும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டு உடம்புடுமைகளும் நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய ஏன்ற உயிரெழுத்தை அடுத்து உடம்புடுமைகளாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எகர உடம்புடுமை எவ்வாறு புணரும் அப்படின்றத பார்ப்போம். வேணுங்க, ஒன்றே கூட்டல் எண்ணின். இப்போ இரண்டும் புணர்ச்சியில் உடன்படலை. ஏன்னா நிலைமொழி ஈற்றும் உயிரெழுத்தாக இருக்குது, வருமொழி முதலும் உயிரெழுத்தாக இருக்குது, இரண்டும் புணராது. அப்போ அந்த நிலைமொழியினுடைய ஈற்று உயிராக இருக்கும் பட்சத்தில், வருமொழியினுடைய முதல் உயிராக இருக்கும் பட்சத்தில் இரண்டும் புணர்ச்சியின் போது விட்டிசைக்கும், சேராது, புணராது. அவற்றை உடன்படுத்துவதற்காக உடம்படுமைகள் எகரமும் அகரமும் செயல்படுகிறது. இந்த நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஏன்ற உயிரெழுத்து, ஏன்ற நெடிலாக இருக்கிறது. ஏன்ற உயிரெழுத்தில் நெடில் எழுத்தாக இருக்குது. அப்போ ஏன்ற உயிரெழுத்து வரும் பட்சத்தில் உடம்படுமைகளாக எகரமும் அகரமும் வரும். அப்போ அந்த எகர ஒற்றெழுத்தானது முதல்ல எவ்வாறு புணரும் அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த எகர ஒற்றெழுத்தானது மெய்யெழுத்து, வருமொழி முதல்ல ஏன்ற உயிரெழுத்து இருக்குது. அப்போ ஈ கூட்டல் ஏ எவ்வாறு புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஏன்னா மாறும், அதாவது ஏன்ற உயிர்மெய் எழுத்தாக மாறும். அப்போ புணரும் பொழுது ஒன்று எண்ணின் அப்படின்னு புணருது. இதுவே இன்னொரு மாதிரியும் புணரும். ஏன்ற நெடிலெழுத்து வரும் பட்சத்தில் அதற்கு இன்னமும் வரலாமா, வகர ஒற்றெழுத்தும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல வகர ஒற்றெழுத்து வந்தால் எவ்வாறு புணரும், அதாவது இவு கூட்டல் ஏ வே, அது எப்படி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெண்ணின். இப்போ இரண்டும் பொருள்படுகிறது. ஒன்றே எண்ணின் அப்படின்ற சொல்லும் பொருள்படுகிறது. வகர ஒற்றெழுத்து, அதாவது வகர உடம்படுமை வந்தாலும் ஒன்றே வெண்ணின் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லும் நமக்கு பொருள்படுது. அதனால்தான் ஏன்ற உயிரெழுத்து நிலைமொழியினுடைய இறுதியில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் வந்தால் அதற்கு உடம்படுமைகளாக எகரமும் வரலாம் வகரமும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டையும் இதுக்கு பார்க்கலாம். கவனிங்க, சே இழை சே கூட்டல் இழை. இப்போ நிலைமொழியுடைய நிலைமொழி என்பது சே அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. வருமொழி இழை, இந்த வருமொழி முதல்ல ஈன்ற உயிரெழுத்து வந்திருக்கு. நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து தான் இருக்குது. இந்த நிலைமொழி இறுதியில் என்ன உயிரெழுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பிரித்தாக இது உயிர்மை எழுத்து. இதை பிரிக்கும்போது எப்படி பிரிப்பாங்க, இச்சி கூட்டல் ஏ நெடில். அப்போ இந்த இடத்துல ஏன்ற உயிரெழுத்து இருக்குது, இங்கே வருமொழி முதல்ல ஈன்ற உயிரெழுத்து இருக்குது. இப்போ நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது, வருமொழியுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்குது. அதே சமயத்தில் நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து ஏன்ற நெடில் எழுத்தாக இருக்குது. அப்போது ஏன்ற உயிரெழுத்து நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அப்போ புணர்ச்சியின் போது எகரமும் வகரமும் ரெண்டுமே உடம்படுமைகளாக வரலாம் அப்படின்னு சொல்லி விதி இருக்குது. இந்த இடத்துல முதல்ல எகரம் எவ்வாறு உடம்படுமையாக வரும் அப்படின்றத பாருங்கள். சே கூட்டல் எகர ஒற்றெழுத்து, இது உயிரெழுத்து. இந்த மெய்யோடு உயிர் சேரக்கூடிய இயல்புடையது. இப்போ ஈ கூட்டல் ஈ எவ்வாறு மாறுகிறது, ஈ. இப்போ இந்த இடத்துல சே இழை அப்படின்னு போனது. சரி, இந்த இடத்துல எகர உடம்படுமை வந்துச்சு ஏன்ற எழுத்துக்கு. இன்னொரு மாதிரி சேவடின்ற சொல்ல எடுத்துங்களேன். சே கூட்டல் அடி, இந்த நிலைமொழி இறுதியில் ஏன்ற இதை பிரிச்சாக்கா, இச்சி கூட்டல் ஏ நெடில். அப்போ இந்த நிலைமொழி இறுதியில் ஏன்ற நெடில் உயிர் வந்திருக்கு, வருமொழி முதல்ல ஆன்ற உயிரெழுத்து வந்திருக்கு, ரெண்டும் புணர்ச்சியின் போது சேராது. இப்போ இந்த இடத்துல எதை உடம்படுமையாக பயன்படுத்தலாம், இந்த இடத்துல முதல்ல எகர ஒற்றெழுத்தை பயன்படுத்தணும், இந்த இடத்துல சே கூட்டல் இழைன்ற இடத்துல இந்த இடத்துல வரக்கூடிய இந்த உயிரெழுத்து ஏவுக்கு நம்ம எகர உடம்படுமையை பயன்படுத்தணும். இந்த சேவடின்ற சொல்லுக்கு இந்த இடத்தையும் என்ன தான் வருது, ஏன்ற
உயிரெழுத்து நெடில் எழுத்து வருது, வறுமொழி முதல்ல ஆன்ற உயிரெழுத்து வருது. இந்த இடத்துல நம்ம என்ன உடம்புடுமையை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே கூட்டல், இவு கூட்டல், அடி. இப்போ இந்த இடத்த வகர உடம்புடுமையை பயன்படுத்துகிறோம், இவு கூட்டலை வேன்ற உயிர்மை தோன்றுறோம். அப்போ இது எவ்வாறு புணரும், சேவடி அப்படின்னு புணரும். அப்போது இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஏன்ற உயிரெழுத்துக்கு எகர ஒற்றெழுத்தை பயன்படுத்தியிருக்கிறோம், பொருந்தது. இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஏன்ற உயிரெழுத்துக்கு வகர ஒற்றெழுத்தை பயன்படுத்தியிருக்கிறோம், அதுக்கும் பொருந்தது. அதனால தான் ஏன்ற உயிரெழுத்து வரும்பொழுது எகரமும் உடம்படும் மெய்யாக வரும், வகரமும் உடம்படும் மெய்யாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடம்படும் மெய் புணர்ச்சியில் இதுதான் விதிவிலக்கு. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த விதியை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். என்ன விதி? ஈ ஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும், ஏமுன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதியை நம்ம மனப்படமாக வச்சுக்கிட்டால் இந்த உடம்படுமை புணர்ச்சியை எளிமையாக கற்றுக்க முடியும். இப்போ இஐ இந்த மூன்று உயிரெழுத்துக்களும் நிலைமொழி இறுதியில், இந்த மூன்று உயிரெழுத்துக்களை ஏதேனும் மூன்று நிலைமொழி இறுதியில் வந்து வறுமொழி முதலும் உயிராக வந்தால் அங்கே எகரம் தான் உடம்படுமையாக வரும். இந்த மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது உயிரெழுத்துக்களை ஏதேனும் மூன்று நிலைமொழி இறுதியில் வந்து வறுமொழி முதலும் உயிரெழுத்தாக இருந்தால் அங்கே வகரம் தான் உடம்படும் மெய்யாக வரும். இந்த ஏன்ற ஒரே ஒரு உயிரெழுத்து வந்து வறுமொழி முதல ஏன்ற இந்த ஒரு உயிரெழுத்துக்கு மட்டும், ஏன்ற இந்த ஏ நெடில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்து மட்டும் நிலைமொழி இறுதியில் வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அதுக்கு எகரமும் உடம்படும் மெய்களாக வரலாம், வகரமும் உடம்படும் மெய்யாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உடம்படும் மெய்யினுடைய செயல்பாடு. முழுமையான உடம்படும் மெய் புணர்ச்சி அவ்வளோதான். இதில் ஒரு சில சொல்லுக்கு மட்டும் நாம் எடுத்துக்காட்டு சொல்லாமல் இருக்கிறோம், அதை நீங்களே வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம இந்த உயிரீற்று புணர்ச்சியில் அடுத்து வரக்கூடியது குச்சியலவர புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த வகுப்பில் நாம் குச்சியலவர புணர்ச்சியை பற்றி பார்க்கலாம். நன்றி.